வணக்கம் செல்லகுமார் பேசுற இது செல்வகுமாரின் காலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே இருபத்தி ஏழு வியாழக்கிழமை காலை ஏழு மணி ஆய்வறிக்கை நேற்று ஒடிசா கரை கடந்த யாஸ்பியல் தற்பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து ஜார்கண்ட் மாநிலம் ராஞ்சி ராஞ்சி ஜாம்ஷெட்பூர் போகாரோஸ்ட் ஸ்டீல் சிட்டி இடைப்பட்ட பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாக மையம் கொண்டு மேற்கு வடமேற்கு திசை நோக்கி உத்தரப்பிரதேசத்தை ஒட்டிய நேபாளம் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது வடக்கு உத்தர வட கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதியை நோக்கி இது மீண்டும் அப்படியே ஒரு ஒரு டேன் அடித்து தற்பொழுது ஜார்க்கண்டில் இருப்பது உத்தரப்பிரதேசம் சென்று மீண்டும் ஜார்கண்டுக்கு வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பீகாருக்கு வந்து பீகாரிலிருந்து மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி வழியாக மேகாலயா அஸ்ஸாம் வழியாக அருணாச்சல பிரதேசத்தை ஜூன் மூன்றாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அடைந்து செயலிழக்கும் ஆக இப்பொழுது இருப்பது மண்டலம் மாலையில் இன்று மாலை நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இமயமலையை ஒட்டி பீகார் மேற்கு வங்கம் பூட்டான் அஸ்ஸாம் வழியாக அருணாச்சல பிரதேசம் ஜூன் மூன்று அடைந்து செயலிழக்கும் இந்த அமைப்பு இந்த பீகாருக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட இமயமலை ஒட்டிய மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் நீடித்து கொண்டிருக்கும் என்பதனால் தொடர்ந்து மெல்ல நகரும் காற்று முதல் பலமான காற்று பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் கன்னியாகுமரி கன்னியாகுமரியிலேயும் இப்போ பகுதியில் தான் வரும் இதுவரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் வீசிய காற்று சற்று தீவிரம் குறைந்து மாலை இரவு நேரங்களில் அதாவது மதியத்திற்கு மேல் மாலை நேரங்களிலே தெற்கிலிருந்து காற்று வடக்காகவும் பாலக்காட்டு கணவாயில் மேற்கிலிருந்து கிழக்காகவும் பலமான காற்று வெயில் வந்ததும் அதாவது பொதுவாக இரவு நேரங்களில் கடல் வெப்பமாக இருக்கும் தரை குளிராக இருக்கும் என்பதனால் கடல் வழியாக பயணிக்கும் பகலில் வெயில் ஏறதும் வெயில் வெ வெப்பநிலை உயர்ந்ததும் காற்று லேசாகி மேலெழுந்ததும் அந்த இடத்தை நிரப்புவதற்காகவும் உள்ளே வழித்தடமாக அமைத்து பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் வழியாக காற்று பயணித்து வங்கக்கடலில் இறங்கி அது வடக்கு வங்கக்கடல் வழியாக ஜூன் மூணு வரை நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த சிஸ்டம் நோக்கி பயணிக்கும் இந்த அமைப்பு இருக்கிற காரணத்தினால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை நேற்று இலங்கையோட தெற்கு பகுதி தெற்கு அரைப்பகுதி குமரிக்கடல் பகுதி கூட தொடங்கிவிட்டது குமரிக்கடலோட தெற்கு பகுதி மாலத்தீவு பகுதியெல்லாம் தொடங்கிவிட்டது இன்று இருபத்தி ஏழாம் தேதி மேலும் அரபிக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட தெற்கு பகுதி அதாவது அரபிக்கடலோட தெற்கு பகுதி தெற்கு எல்லை அதாவது இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மாலத்தீவு பகுதியில் பிற பகுதிகளில் தொடங்கும் நாளை இருபத்தி எட்டாம் தேதி ஆறு மாதமாக நாம் அறிவித்து கொண்டிருந்த கேரளாவிலே பருவமழை இருபத்தி எட்டுக்கு மேல் மே முப்பத்தி ஒன்றுக்குள் தொடங்கும் மே இறுதி நாட்கள் என்று அறிவித்த நிலையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியே தொடங்கிடும் தெற்கு கேரளாவில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மத்திய கேரளா முப்பதாம் தேதி வடக்கு கேரளாவிலேயும் தொடங்கினோம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சரியாக அறிவித்தது போல் ஒட்டுமொத்த கேரளாவிற்கும் தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் இது வலுவான ஒரு சிஸ்டமாக இல்லாமல் சீராக செல்லும் காற்று மிதமாக பேரளவிலே தென்மேற்கு பருவமழை இப்பொழுது பெய்து கொண்டிருப்பது போலவே தொடரும் அதாவது இப்போ கூட மீனாட்சிபுரத்தில் நேற்றெல்லாம் இன்றைக்கெல்லாம் காலையெல்லாம் மிதமான லேசான மழை பெய்து கொண்டே இருக்கிறது மீனாட்சிபுரம் கேரள எல்லையோர தமிழக கோயம்புத்தூர் மாவட்ட எல்லையோர பகுதி அதேபோல கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் இதில் இன்றைக்கு நாளைக்கு இருக்கும் மழையை காட்டிலும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் சற்று மழையோட அளவு கூடும் ஒரு சிறப்பு என்னவென்றால் நாம் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் தமிழகத்தில் வெப்பச் சரணமழை தொடரும் என்று அறிவித்த அந்த கருத்தில் மாற்றம் இல்லாமல் மே மாதம் பெய்யக்கூடிய மழையெல்லாம் ஜூன் மாதம் பெய்ய இருக்கிறது மிகச் சிறப்பான மழை என்ற ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அதன் அடிப்படையில் முதல் மழை முதல் மழை எங்கே இருக்கும் இந்த மலை மறைக்கும் பகுதி கொடைக்கனல் மலை மறைக்கும் பகுதியோட அதாவது கிழக்கு பகுதி மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை இந்த கணவாய் வாசல் இல்லாத இடைவெளி வழியாக காற்று வரும் ஆனால் மழை தடுக்கும் பகுதியோட மேற்கு பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு பகுதிக்கு வராமல் வெப்பம் உயரும் அதன் அடிப்படையில் கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களான மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி கடலோர பகுதியில் காற்று ஓடிட்டுருக்கோம் அதாவது வாலி நோக்கம் வாலி நோக்கத்திற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த கீழக்கரை உச்சிப்புளி இந்த பகுதியெலாம் காற்று தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி மெல்ல நகரம் காற்று போயிட்டுருக்கோம் ராமேஸ்வரத்தில் பலமான காற்று தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கோம் பலமான காற்றுன்னா நேற்று முன்தினம் வீசிய காற்று அல்ல வழக்கமாக வைகாசி மாதம் வீசக்கூடிய ஒரு முப்பத்தைந்து நாற்பது கிலோமீட்டர் காற்று வழக்கமாக இருந்து கொண்டே இருக்கும் மதிய மலை நேரங்களில் அதனால் இந்த பகுதி தவிர கொடைக்கினால் மலைக்கு கிழக்கு பகுதி அதாவது மதுரை மாவட்டத்தின் கி மதுரை மாவட்டத்தின் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தின் கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது கந்தரவு கோட்டைக்கெல்லாம் புதுக்கோட்டைக்கு தெற்கே அந்த பொன்னமராவதி அரிமலம் இந்த திருமயம் அறந்தாங்கி இந்த பகுதி அதே போல் சிவகங்கை மாவட்டம் பெரும்பாலான பகுதி எல்லா பகுதியும் போல் மதுரை மாவட்டத்தோடய வடக்கு பகுதி உட்பட அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட உள்பகுதி இங்கே வந்து வரக்கூடிய இருபத்தி எட்டு நாளை ஒரு இரு இடங்களில் தொடங்கும் மழை வெப்பச்சலன மழை மாலை இரவு மழை கேரளாவில் தான் தென்மேற்கு பருவமழை தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழை அதை தாண்டி சாரல் தடுக்கும் இடமாகிய கொடைக்கானல் மலைக்கு கிழக்கு பகுதியில் வெப்பம் உயர்வு காரணமாக இதமாக வரும் காற்று வெப்பச்சலனத்திற்கு ஈரப்பதத்துடன் காற்றை மேலெழுப்பி அதை மாலை இரவு காற்றை எதிர்த்து கிழக்கு காற்று வந்து மழையை கொடுக்கும் அமைப்பு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை வடக்கு திண்டுக்கல் கிழக்கு இந்த பகுதியில் மழை இருக்கும் ஒரு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு இடங்கள் இருபத்தி ஒன்ப ஒன்பதாம் தேதி ஒரு இருடம் என்பது ஒரு சில இடங்களாக மாறும் முப்பதாம் தேதி சற்று கூடுதல் பரப்பில் பெய்யும் இந்த இடம் மட்டும் முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த இடம் மட்டும் அதே போல் இன்னொரு இடம் இருக்குது நீலகிரி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி அதாவது நீலகிரி மாவட்டத்துக்கு கிழக்கு பகுதிகளுக்கு இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி கர்நாடக எல்லையோர பகுதி வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் குளத்தூர் இந்த பகுதி சேலம் மாவட்டமே அது சேலம் மாவட்டம் முழுவதுமே ஆனால் அந்த பக்கம் ஆத்தூர் வரைக்கும் போகக்கூடாது சேலம் ஏற்காடு வரைக்கும் அப்படியே இந்த பக்கம் தருமபுரி மாவட்டம் நெருப்பூர் இந்த பகுதி அப்புறம் இன்னொரு இடம் இருக்குது மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று அப்படியே பார்த்தீங்கன்னா பெங்களூர் வழியாக போய் காற்றோட வேகம் குறைந்துடும் அங்கே போய் எங்கே போயின்னா குப்பம் தாண்டி வேகம் குறைந்து திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் மழை இருக்கிறது இருபத்தி எட்டு இருக்காதுங்க இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இருக்கும் ஆக அது இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் உறுதியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வடக்கு அதே போல் தருமபுரி மாவட்டம் தெற்கு சேலம் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதி மதுரை வடக்கு பகுதி வடக்கு பகுதினா எல்லை பகுதி திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி உண்டு அதில் அதாவது அந்த வள்ளநாடு பகுதி அதாவது மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் இதெல்லாம் இணையும் பகுதி அந்த சுற்றுவட்டார பகுதி போல் திருச்சி மாவட்டம்னா தெற்கு பகுதி மதுரை ஒட்டிய பகுதி கொட்டாம்பட்டி ஒட்டிய பகுதி அழகர் கோவில் மற்றும் இந்த பழமதுரை சோலையை ஒட்டிய பகுதி அந்த பகுதிக்கு இருக்கும் அதே போல் சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை தெற்கு பகுதி அறந்தாங்கி இந்த பகுதி அறந்தாங்கி திருமயம் இந்த பகுதி காரை காரைக்குடி தேவக்கோட்டை இந்த பகுதி எல்லாமே வரக்கூடிய இருபத்தி எட்டு ஓரிடங்கள் இருபத்தி ஒன்பது ஒரு சில இடங்கள் முப்பது கூடுதல் இடங்களில் முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் இயங்கும் சென்னை உட்பட முப்பத்தி தேதி எல்லா இடத்துலையும் ஒரே நாளில் பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் முப்பத்தி ஒன்றாம் தேதி எல்லா இடத்துலையும் தொடங்கிடும் காற்று காற்றுப்பகுதிக்கு கொஞ்சம் லேட்டாகும் மூன்றாம் தேதி ஆகும் பகுதிக்கும் மழை உண்டு குறைவான மழை என்று சொல்லியிருக்கிறோம் காற்றுப்பகுதிக்கு மழையே பெய்ய ஒரு மழை ரொம்ப டவுட் அப்படிங்கிற இடம் ராமேஸ்வரம் மட்டும்தான் அதே போல் இந்த கோடியக்கரை முனை அது கூட வந்து தூரல் கொடுத்துரும் ராத்திரியில் வந்து கடைசியில் இந்த காற்று பகுதி என்பது இந்த ராமேஸ்வரம் கோடியக்கரை முனை தான் தொடர்ந்து காத்து போயிட்டே இருக்கும் வைகாசி காற்று அந்த பகுதிக்கு குறைவான மழை என்று சொல்லியிருக்கோம் இல்லையா அதுவும் ஜூன் மூணாம் தேதி கிடைச்சிரும் ஏன்னா இந்த சிஸ்டம் முழுமையாக செயலிழந்த பிறகு காற்றோட வேகம் குறைஞ்சிரும் ஜூன் மூணாம் தேதி போய் அருணாச்சல பிரதேசத்தில் சேலடைந்த பிறகு காற்றோட வேகம் குறைஞ்சிரும் அப்போ பருவமழை எங்கே போயிடும் முன்னேறி கேரளாவில் இருக்கக்கூடிய காற்று கர்நாடகா தாண்டி அது மகாராஷ்டிராவுக்குள்ளே நுடைஞ்சி போயிட்டு இருக்கும் முன்னேற்றத்தில் இருக்கும் அதனால் ஜூன் மூணுக்கு மேல் காற்று பகுதிக்கும் மழை உண்டு அளவில் குறைவாக இருந்தாலும் காற்று லேசாக இருந்தாலும் காற்று காற்றுப்பகுதிக்கும் மழை உண்டு ஜூன் மூணுக்கு மேல் ஆகவே முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் தொடங்கும் மழை இடிமழை மாலை இரவு மழை ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை முப்பத்தி ஓராந்தேதி ஒதுக்கினாலும் ஒன்றாம் தேதி பெய்யும் ஒன்றாம் தேதியும் ஒதுக்கினால் ரெண்டாம் தேதி பெய்யும் ரெண்டாம் தேதியும் ஒதுக்கினால் மூன்றாம் தேதி பெய்யும் நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியெலாம் கண்டிப்பாக பெய்யும் ஒன்றாம் தேதிக்கு மேலே உறுதியான வாய்ப்பு பல இடங்களில் இருக்கிறது என்பதை புரிந்து தமிழகத்தில் எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கலை பகுதி என்று ஒரு வண்ணம் தீட்டி குறைவான மழை என்று சொல்லியிருக்கூடத்தில் மட்டும் குறைவான மழையாக இருந்தாலும் மழை கூடுதலுக்கும் வாய்ப்பு இருக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அதிகமாக உங்களுக்கு எதிர்பார்ப்பை கொடுத்தால் ஏமாற்றம் கிடைக்கும் என்பதனால குறைத்து தான் அறிவித்திருக்கிறேன் கண்டிப்பாக முப்பத்தி ஓராம் தேதிக்கு மேல் ஜூன் முதல் வாரம் நல்ல மழை கிடைக்கும் உங்கள் ஊர் உட்பட எங்கள் மாவட்டம் பேர் சொல்ல சொல்லக்கூடாது உங்கள் மாவட்டம் உட்பட உங்கள் ஊர் உட்பட உங்கள் வயல் உட்பட ஆகவே எல்லா இடத்துக்குமே கேரளாவில் தென்மேற்கு பருவமழையாகவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் மழையாகவும் அதனை தாண்டி மாலை இரவு வெப்பத்தில் இடிமழையாகவும் பகுதிக்கு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் ஓரிரு நாளும் எல்லா இடத்திற்கும் பகுதிக்கும் மழை உண்டு குறைவான மழை எண்ணிக்கையில் என்ன நாள் நாட்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் அளவில் குறைவாக இருந்தாலும் அங்கும் மழை பெய்யும் எல்லா இடங்களுக்கும் இதில் மிகச் சிறப்பான மழை டாப் ரெயின் நல்ல மழை சிறப்பான மழைனா வட மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் உள் மாவட்டங்கள் ஆகிய திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் வ நாமக்கல் மற்றும் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் எல்லாம் மிகச்சிறந்த அரியலூர் பெரம்பலூரில் எல்லா மாவட்டம் மறுபடியும் எல்லாம் இப்போ எங்கள் எல்லா மாவட்டம் சார் எங்கள் மாவட்டம் சொல்லலேருந்து சொல்லக்கூடாது எல்லா மாவட்டத்திற்கும் சிறப்பான மழை என்று தான் சொல்லியிருக்கேன் திருச்சிக்கு வடக்கே சிறப்பான மழை என்று திருச்சிக்கு வடக்கே புரிந்து கொள்ளுங்கள் இணைந்திருங்கள் நன்றி